இறைவனின் நெற்றியில் மூன்று பட்டை எவ்வாறு திருநீராக அணிவிக்கப்பட்டது அதனுடைய மர்மத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. அதிலும் ஆன்மீக மதத்தில் பற்றுக்கொண்ட ஒவ்வொரு உயிரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும். வேண்டுமானால் விஞ்ஞானத்தோடு ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் வாழ்கின்ற இந்த பூமி சூரிய குடும்பத்தின் செல்ல குழந்தை. உயிர்கள் இங்கு மட்டுமே வாழ்கின்றன. வேறு எந்த கிரகத்திலும் எந்த உயிர்களும் வாழவில்லை. அப்படிப்பட்ட இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமா சொந்தம்? இங்கு வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது இந்த புண்ணிய பூமி. அக்னி இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழவே முடியாது. கடலுக்கு அடியில் இருந்தாலும் சரி, பூமிக்கு மேலே இருந்தாலும் அவை பயனற்றவையாகவே மாறிப்போய்விடும். ஆண்டவனின் படைப்பின் ரகசியம் மிக மிக நுட்பமானது. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் எந்த கோணத்திலும் அதனை அறியவே முடியாது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த பூமி உருவாகி 500 கோடி ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஏதோ ஓர் நிலையில் தோன்றி 400 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. யுகங்கள் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்பொழுது கலியுகம், அதாவது கல்வியுகம், விஞ்ஞானத்தின் ஆதிக்கம். கிருதாயுகத்தில் கிரகங்கள் உருப்பெற்று தன் நிலை பெற 100 கோடி ஆண்டுகள் கடந்தன. திரேதாயுகத்தில் தான் உயிர்களே தோன்றின. சுமார் 400 கோடி ஆண்டுகள் கடந்து விட்டன. நாம் இப்பொழுதுதான் மனிதர்களாய் பிறந்தோமா? இல்லை இல்லை, உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்து 400 கோடிகள் ஆகிவிட்டன. என்ன, உங்களால் நம்ப முடியவில்லையா? 100% நம்புங்கள். விஞ்ஞானத்தோடும் ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கெல்லாம் 7 பிறவிகள் உண்டு என சொல்வது வழக்கம். அது முற்றிலும் தவறான கருத்து. அக்கால ராஜரிஷிகள் நம்மிடையே வாழ்ந்த 18 சித்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். 7 வகை பிறவி என்று. ஒரு வகைக்கு 1000 பிறவிகள். அப்படி என்றால் 7000 பிறவிகளை நாம் கடக்க வேண்டும். ஏற்கனவே சில 1000 பிறவிகள் கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். மனிதன் பிறக்கும்போது மனிதனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு மட்டும் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லை. உலகம் முழுவதும் ஆன்மீகத்தில் சிவ தத்துவம் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மற்ற மதங்கள் குறுகிய காலத்தில் தோன்றியவை. நாம் வணங்குகின்ற சிவலிங்கத்திற்கு இணையான அல்லது மேம்பட்ட எந்த ஒரு சக்தியும் இந்த பூமியிலோ அண்டத்திலோ இல்லவே இல்லை. அப்படி இருக்க சிவலிங்கத்தில் 3 பட்டை அடையாளமாக திருநீர் ஏன் பதிக்கப்பட்டது? இதை நாம் பதித்தோமா? அதுவும் இல்லை. 18 சித்தர்களின் வருகைக்கு முன்பாக சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பொதிகமலையில் அமுத மகரிஷி என்ற பெயரில் ஆன்மீக ராஜரிஷி வாழ்ந்திருக்கிறார். இறைவனிடத்தில் அவர் கண்ட கோலமும் அதற்கான விளக்கமும் இறைவனிடமே பெற்றிருக்கிறார். அப்பொழுது இந்து மதம் என்றோ இடையில் செருகப்பட்ட சனாதன மதம் என்றோ ஏதும் இல்லை. சனாதனம் என்பது அது ஒரு பிரிவினரால் ஏற்படுத்தப்பட்டது. அமுத ராஜ மகரிஷி இறைவன் மூலம் அறிந்தது ஆத்ம மதம். நெற்றியில் இடும் 3 பட்டைகளின் மர்மத்தையும் அதற்கான விளக்கத்தையும் இறைவன் சிவனிடமே அறிந்துள்ளார் அந்த ராஜ மகரிஷி. பலர் நெற்றியில் திருநீரை தலைமுதல் நெற்றி வரை அப்பி வைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்தில் ஒரு நிலைப்பாடும் செயலில் ஒரு நிலைப்பாடும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். திருநீரை கையில் வலது கையில் உள்ள 3 நடுவிரல்களால் மட்டுமே தொட்டு 3 விரல்களும் பிரிந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படித்தான் நெற்றியில் திருநீரை 3 பட்டைகளாக அணிய வேண்டுமே அன்றி கையில் வாரி அள்ளி நெற்றியில் அப்பி எடுக்கக்கூடவே கூடாது. அது மிக மிக தவறான செயல். அந்த ராஜ மகரிஷி இறைவன் சிவனிடமே கேட்டு தன்னுடைய விளக்கத்தை பெற்றிருக்கிறார்.
அதைத்தான் நம்மிடையே அவர் அக்காலத்திலேயே ஞானிகள் வழியாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே தான் நமது 18 சித்தர்களும் அவரவர்களின் சீடர்கள் மூலியமாக வழி வழியாக இதனை தெரிவித்து வந்திருக்கின்றனர். ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய மனித நெறிமுறைகளை அவர் வகுத்திருக்கிறார். 1. மாசற்ற மனம். 2. மாசற்ற குணம் அல்லது மாசற்ற எண்ணம். 3. மாசற்ற செயல். இதனையே தான் அவர் தொடர்ந்து வழி வழியாக நமக்கு வலியுறுத்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நெற்றியின் மேலே தீட்டப்படும் முதல் பட்டை மாசற்ற மனத்தை குறிக்கிறது. இடையிலே தீட்டப்படும் இரண்டாவது பட்டை மாசற்ற எண்ணத்தை குறிக்கிறது. 3. அடிப்படை அப்படிப்பட்ட 3. பட்டை மாசற்ற செயலை குறிக்கிறது. இந்த 3 திருநீர் பட்டையும் ஆன்மாவுடன் தொடர்புடையவை. மாசற்ற மனமும் மாசற்ற எண்ணமும் மாசற்ற செயலும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவனால் வரையறுக்கப்பட்ட செயல். இந்த 3 நிலைகளிலும் எவர் பின்பற்றி இருக்கின்றனரோ அவர்களையே இறைவன் ஆட்கொள்கிறான் என்று ஞானிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆன்மாவுடன் தொடர்புடைய அந்த செயல்பாடுகள் தான் ஆன்மீகம் என்ற செயலாக்கத்திற்கு வழிவகுத்தது. இந்த 3 நிலைகள் ஒன்று சேர்ந்தது தான் ஆன்மீகம். இதனை இறைவனையே பகுத்து கொடுத்ததால் அதன் உள்ளே தான் ஆன்மாவும் அதிலிருந்து ஆன்மீகமும் உருவெடுத்தது. 2. தொகுப்பாக ஆன்மாவின் செயல்பாடு தொடர்கிறது. நம்மையும் இந்த அகிலத்தையும் படைத்த அந்த இறைவன் நம்மை ஒரு காலம் தண்டிப்பதும் இல்லை, கேட்பதையெல்லாம் அள்ளி கொடுப்பதும் இல்லை. அவை இறைவனின் வேலை இல்லை என்பதையும் இறைவனிடம் உணர்ந்தார் அந்த ராஜ மகரிஷி. என்ன, உங்களுக்கு விந்தையாக இருக்கின்றதா? அறிந்து கொள்ளுங்கள் உண்மையினை. நமது மதம் ஆத்ம மதம் என்று தெளிவாக அறியப்பட்டது. ஒவ்வொரு மனித உயிரின் உள்ளேயும் ஆன்மாவும் அதனோடு விதி என்னும் இறைவன் படைத்த இயந்திரமும் படைக்கப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்களில் பொருத்தப்படும் அதிமுக்கியமான கருவி சிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை போன்றே ஆன்மாவுடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்ட ஒரு சாதனம்தான். நீங்கள் எந்தெந்த உயிர்களில் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஆன்மாவுடன் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டது தான் இந்த விதி. நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் எந்த உருவத்தில் பயணித்தாலும் ஆன்மாவை விட்டு விதி ஒருபோதும் விலகாது. அவை அதனுடன் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். 3 பட்டைகளிலும் 3 செயல்பாடுகள் உள்ளதை கவனித்தும் அதே 3 பட்டைகளிலும் ஆன்மாவுடன் விதியும் பயணிக்கின்ற விவரத்தையும் அறிவோம். விதி தன்னை 3 பிரித்து கொள்ளுகிறது. மேலுள்ள முதல் விதி பட்டையில் நாம் எண்ணுகின்ற செயல்படுத்துகின்ற புண்ணிய காரியங்கள் எல்லாம் அதில் பதிவாகிறது. 2. உள்ள இடைப்பட்ட திருநீறு பட்டையில் விதியின் 2 நிலைப்பாடு பயணிக்கிறது. அதில் தெரிந்தோ தெரியாமலோ இறைவனையும் உங்கள் ஆன்மாவையும் ஏமாற்றும் வகையில் செய்கின்ற அத்தனை பாவ காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. 3 நிலையாக அடிமட்ட கோட்டில் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் அல்லது பாவ செயல்களுக்கு ஏற்ப தண்டனையோ அடுத்த பிறவி என்ன என்பதையும் தீர்மானிக்கிறது அவை. இந்த 3 நிலைகளையும் ஆன்மாவோடு இணைந்தே விதி செயல்படுகிறது. நீங்கள் செய்கின்ற அதர்மங்களை எவரும் பார்க்கவில்லையே என நினைத்து விடாதீர்கள். நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களோடு நிரந்தரமாக அந்த விதி பயணித்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நீதிமன்றத்தையே விதி உங்கள் ஆன்மாவில் வைத்து கொண்டிருப்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் இறைவன் உங்களை தண்டிப்பதும் இல்லை, நீங்கள் கேட்பதையெல்லாம் வாரி கொடுப்பதும் இல்லை. அனைத்துமே விதியும்
அதனோடு இணைந்த ஆன்மாவின் செயல்பாடுகளில் மட்டுமே நடைபெறுகிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கின்ற பலன்களெல்லாம் உங்களை மட்டுமே சார்ந்து நிற்கும். உங்களை சார்ந்த மனைவி மகன் மகள்களுக்கு அதன் பலன்கள் ஒருபோதும் வராது. அவர்களுக்கும் ஆன்மாவில் விதியின் அடிப்படையில் தனித்தனி நீதிமன்றங்கள் செயல்பாட்டில் உள்ளதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உணர்ந்து அதற்கு ஏற்ப உங்கள் செயல்பாட்டினை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஆன்ம சுத்திகரிப்புக்காக மூன்று பட்டைகளுடைய நிலைப்பாட்டினை நமக்கு உணர்த்தியுள்ளது. ராஜரிஷிகளும் 18 சித்தர்களும் உண்மை நிலையினை உணர்ந்து எடுத்துரைத்துள்ளனர். வைணவம் என்ற ஒரு சமய பிரிவே நமது ஆத்ம மதத்தில் இல்லை. அதையும் இடைப்பட்ட ஒரு பிரிவினரால் நமது இந்து சைவ சமயத்தில் இடைப்பட்ட காலத்தில் நுழைக்கப்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அறிய முடியாத படைப்பின் ரகசியத்தை வைத்திருக்கும் அக்னி இறைவனான சிவனும் அதனுள் உறையும் சக்தியுமே அன்றும் இன்றும் என்றும் இந்த பூமியில் வாழும் அத்தனை உயிர்களுக்கும் அவன் ஒருவன் மட்டுமே இறைவனாக இருக்க முடியும். அவன்தான் இறைவன். மற்றவர்கள் அவனை தொடரும் பரம்பொருட்கள். உண்மையான ஆன்மீகத்தையும் ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் அதனோடு தர்ம சிந்தனைகளையும் விதைத்த ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இன்று ஒருவர் கூட இல்லை. எல்லாம் ஆன்மீகம் என்ற போர்வையில் போலிகளும் அவர்களை சார்ந்த கைகூலிகளும் பெருகிவிட்டார்கள். தங்கள் நலத்தோடு தங்கள் குடும்ப நலத்தை பெருக்கவே ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக மக்களிடம் நடித்து கொள்ளையடிக்கும் கூட்டம்தான் இன்று ஏராளமாய் பெருகிவிட்டன. உண்மையான பக்தி சுருங்கி போய்விட்டன. உண்மை ஆன்மீக நெறிகளை வழிநடத்தி மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய நபர்கள் ஒருவருமே இல்லை. இனிமேல் போகரோ அல்லது மற்ற சித்தர்களோ மனித வடிவில் பிறந்தால்தான் உண்மையான ஆன்மீகம் தழைக்கும் போல் இருக்கிறது. அதுவரை போலிகளின் பின்னால் உண்மை ஆன்மீகம் எதுவென்று புரியாமல் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று கிராமங்களில் பழமொழி சொல்வார்களே, அப்படித்தான் காவி உடையும் போலியான ஆன்மீக தத்துவங்களை கூறிக்கொண்டே போலிகள் கோட்டீஸ்வரர்களாக பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மத்தில் விளைந்த ஆன்மீகம் அதர்மத்தில் சென்று கொண்டிருப்பதை நல்ல ஆன்மீகவாதிகள் ஒரு அடையாளம் கண்டு போலிகளை விரட்டியடிக்கும் நாள் விரைவில் வரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். அதுவரை ஏமாறுகின்ற கூட்டம் இருக்கும் வரை ஏமாற்றுகின்ற போலி ஆன்மீகவாதிகளின் கூடாரங்களும் பெருகிக் கொண்டே தான் இருக்கும். ஆண்டவன் படைத்த இந்த அரிய உடம்பில் கண்ணும் நெற்றியும் அவ்வளவு உயர்வானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த நெற்றியில் எவ்வாறு நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? அதுதான் இறைவனுக்கான ஓர் ஆன்மீக தொடர்பாக வருவது தான் இந்த திருநீறு பட்டை. அப்படி திருநீறு பட்டையை ஏனோ தானோவென்று கடமைக்காக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவையெல்லாம் போலியானவை, நடிப்புக்கானவை. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் ஒருபொழுதும் எடுக்காதீர்கள். ஆன்மீகம் ஆன்மீகமாகவே தொடர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய எண்ணங்களும் என்றென்றும் அமைதி பெறும் உயர்வான நிலையையும் எட்டும். இனிமேல் இந்த திருநீறு பட்டையின் உண்மையை நீங்கள் உணர வேண்டும். இதனுடைய உண்மையான தொடர் இதுவரை இப்படிப்பட்ட உண்மைகள் வெளிவந்ததே இல்லை. எனவே மாசற்ற மனம், மாசற்ற எண்ணம், மாசற்ற செயல், இதை மூன்றை எவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்களோ எந்த காலத்திலும் உங்களுடைய நிலை உயர்வானதாகவே இருக்கும். கோயிலுக்கு கூட நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கோயிலாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்கள் உள்ளத்தில் இறைவனே என்றும் ஆட்சி செய்வான் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. இந்த நல்ல நாளில் தமிழகத்திலோ பாரதத்திலோ ஏன் உலகத்தில் வாழும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த 2022 ஆண்டின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.